embargo. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாட்டு தலைவர்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு தலைவர்களை பத்தி இப்ப நீங்க சொல்ல போறீங்க. ஏப்பா நீ சொல்லுப்பா, எந்திரிச்சு. தலைவர்னா யாரியா? நாட்டு தலைவர்னா யாரியா? அட பாவைகளா, தலைவர்கள்னா யாருன்னே உனக்கு தெரியாதாடா? நம்ம நாட்டுக்காக நல்லதே செய்யறவங்க தான் தலைவர்கள். யாருமா நீ? உள்ளவா? ஐயா டஸ்டர் வேணும். டே டஸ்டர் எடுத்துக்குறா. இப்ப எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? ஏ பெல்ல அடிச்சிருச்சு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க, மதியானம் பார்த்துக்கலாம். சுபாஷ் நில்ரா, ஏண்டா சுகமா இருக்க? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏண்டா சுகமா இருக்க? பேசாம ஸ்கூல்ல விட்டு நின்றலான் இருக்கேன். ஏண்டா அப்படி சொல்ற? இன்னைக்கு ஒரு பையன் நம்ம கிளாஸ்ல சாக்லேட் கொடுத்தான்னு. ஆமா, அது என்னடா? இப்ப எனக்கும் இன்னைக்கு போறதுனாலதான். ஆனா என்னால சாக்லேட் கொடுக்க முடியல பாத்தியா? ஏன்னா எங்க அப்பா கூலி வேலை பாக்குறாரு, அதனாலதானே. கவலைப்படாதா, அது இருக்கலாம். ஐயோட அப்பா கூட பணம் கூட்டினா, அவர் இப்போ முன்னேறல. அதுவும் இல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவராக கூட இருந்திருக்காது. நீயும் படித்த நல்ல நிலைக்கு வரலாம், ஃபீல் பண்ணாதரா? ஆமால, நானும் அவரை மாதிரி படித்து பெரிய ஆள் ஆகிறேன். மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் தோளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார்? இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய